ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபெர்டிலிட்டி ஜூஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப பெனிஃபிட், பட் இருந்தாலும் எஸ்பெஷலி ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அவங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இது வந்து நீங்கள் எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் தைரியமாக டெய்லி எடுத்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ். இது எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட விந்து உற்பத்தி அதிகரிக்கும், விந்துவோட குவாலிட்டி அதிகரிக்கும், அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து நல்லாவே பேலன்ஸ்ட் ஆகும். அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்களோட எக் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் கர்ப்பப்பையில் ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான அனீமியா, அதாவது இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அயன் சத்து கம்மியாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்திலேயே சரியாகும். பெண்களுக்கும் அவங்களோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி என்ன அது ஒரு சூப்பரான ஜூஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற கணவன் மனைவி எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து முருங்கைக்கீரை நெல்லிக்காய் ஜூஸ், அதாவது ஆம்லா மொரிங்கா ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொரிங்கானா இங்கிலீஷில் சொல்கிறது முருங்கைக்கீரை இலை, மொரிங்கா லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்லானா நெல்லிக்காய். ஸோ இது வந்து ஆம்லா முருங்கைக்கீரை ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய பேக் ஆகிருக்கு. அதே மாதிரி நெல்லிக்காயை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், இதை பற்றி தனியாகவே நம்ம ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். இந்த நெல்லிக்காவும் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ விட்டமின் சி இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கருமுட்டையை வளர்ச்சி அடைகிறதுக்கும் கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் தேவையான சத்துக்கள் அனைத்துமே இந்த நெல்லிக்காயிலையும் இந்த முருங்கைக்கீரையிலையும் இருக்குது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆண்களுக்கு விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாகும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் விந்துவோட குவாலிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கு தேவையான விரைப்புத்தன்மை பிரச்சனை, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஜூஸ்லேயே வந்து சரியாகும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபெர்டிலிட்டி ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காயே போதுமானது, அப்புறம் ரெண்டு கைப்பிடி முருங்கை இலை, அது வந்து அந்த இளம் இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் முத்தல் இல்லாமல் இளம் இலையாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக போடுறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் நெல்லிக்காயும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் இருந்தால் போதும். இதை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸாக எடுத்து நீங்கள் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை அது குடிக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக பிங்க் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் டெய்லி காலையில் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட், அபரிமிதமான ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அதுவும் இந்த பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அயன் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, உங்கள் உடம்புல வந்து கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, கழிவுகள் சரியாக வெளியேற மாட்டேங்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் உடம்பை வந்து டிடாக்ஸ் பண்ணி கொழுப்புகள் எல்லாமே வெளியேறி கழிவுகள் எல்லாமே வெளியேறி நீங்கள் வந்து நல்ல ஹார்மோன்ஸ் வந்து நல்ல பேலன்ஸ் ஆகி நீங்கள் வந்து சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 நாளாவது எடுக்கணும், அதுக்கும் மேலேயும் ரொம்பவும் நாள்பட்ட கணக்கில் 3 மாதம் 4 மாதம்னு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 மாதம் 48 நாள் ஒரு மண்டலம் எடுத்து பார்க்கணும், உங்களுக்கு அதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும், திருப்பி ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ கேப் விட்டுட்டு திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணணும். எதையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாகவோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற அந்த அளவும் ரொம்ப அதிகமாகவோ இருந்தால் அது நமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. எதையுமே அளவோடு பயன்படுத்துறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து
ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.